வணக்கம் மக்களே, திஸ் இஸ் எம்ஜி ஷார்ட்ஸ் மீம் ரியாக்ஷன். ஒவ்வொரு வீடியோலையும் லேட்டு லேட்டுன்னு சொல்கிறேனே தவிர்த்து சீக்கிரமாக வர மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா. பட் இருந்தாலும் மக்களே, இந்த முறை ஏகப்பட்ட அமைதியான மீம்ஸ் இருக்கு, பார்த்துருவோமா? வாங்க. ப்ரெக்னென்ட் உமன் ஸ்விம்மிங் போனால் டெக்னிக்கலாக ஒரு சப்மரினா, ஆனால் ஆமாங்க, வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குல்ல. வாங் வில் பி பேக் வித் மோர் டிஸ்டர்பிங் ஃபேக்ட்ஸ். ஆனால் வாக்கு எத்தனை ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறான் தெரியலையே. மார்வல் ட்ரைங் டு கீப் ஆண்ட்ரி கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மேக்கர் ரோல் இன் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் எ டாப் சீக்ரெட். ஆனால் நல்லா மறைச்சு வச்சிருக்கீங்களா? உள்ளத்தில் உள்ளத்தில் நம்ம ஆளுங்க தான் ஒழிஞ்சிருக்க லட்சணம். அப்படி ஹல்க் இன் காமிக்ஸ் எப்படி இருந்தானா, இன் மூவிஸ் எப்படி ஆகிட்டேன்? ஹல்க் மட்டுமாங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் சீ ஹல்க்லாம் ஹல்க் வந்து மாசாக காமிக்க போகிறோன்னு சொல்லிட்டுருக்காங்க, உண்மையானு தெரியல. டிசி ஃபேன்ஸ், யோ டிசி, நிஜமாலே ஜோக்கர் படத்தை இந்த டபிள்யூபி பையன் தான் எடுத்தானா? இந்த பைப்பில் அப்படிலாம் நம்ப முடியாது. வெல், டெக்னிக்கலாக ஜோக்கர் படத்துக்கு பட்ஜெட்டை ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்களாங்க. கிடைக்கிற பட்ஜெட்டை வச்சு தான் படத்தை எடுத்திருக்காங்க. கம்மி பட்ஜெட்லேயே 1 பில்லியன் அடிச்சுட்டு அப்புறம் டபிள்யூபி பற்றிக்கு ஜோக்கர் 2 கொடுக்க கொடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களா. வேக்கின் ஃபினிக்ஸ் தர முடியாதுன்னு சொல்கிறது, ஜோக்கர் 2 வருமானு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் ஒரு முழு நேரம் பார்டெண்டராகவே மாட்டார் பார்த்துக்கலாம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். உண்மைதாங்க, உண்மைதான். ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். மார்வல் ஃபேன்ஸு, அடே என்னமாடா பேப்பர் வச்சுக்காக சண்டை போடுறீங்க, அங்கே அது எல்லாத்தையுமே வெறும் கருங்கல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கடா, போய் வேறு வேலை வெட்டி இருந்தால் பாருங்கடா கொய்யால. டோனிசாக், நான் ஒன்றும் சூஸ் பண்ணல, கேமரா மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நீ உன் வேலையை பாரு. ஹேண்ட்மேன் ஃபேன்ஸ் பி லைக், எழுவாய பூக்கலையே. அந்த நேரம் தான் வாட்சர் மல்டிவர்ஸ் போகிற தரத்து நிறுத்திட்டு அப்புறம் ரங்கர் மாதிரி மாதிரி கெத்தாக இருப்பார் நினச்சிருப்பீங்க. பட் உண்மையிலேயே கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த பக்கம் கார்டியன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ். மிக முக்கியமாக 99% கஷ்டப்பட்டது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். குட்டி வாட்சராக மாற்றி விட்டு எப்படி கோத்து விட்டான் பார்த்தீங்களா. யூ ஹேவ் பின் சூசன். அயன்மேன், நீ எங்கே வர? நீலடா கோபாலி, ஓரமாக போய் நில்லு. ஆனால் எப்படி சைக்கிள் கேப்பில் அசிங்க பார்த்தா பார்த்தீங்களா. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அந்த டிராகன் பவரை பார்த்தோன்னே, ஐயா கிங்குடர் ஐயா நீங்களா? ஆனால் ஆமாங்க, என்ன கூட தோணலை பார்த்தீங்களா. அயன்மேன் டு வாட்சர், என்ன எதுக்கு சூஸ் பண்ணல, நானும் நல்லா சண்டை போடுவேன் தானே. வாட்சர், உசுறு போயிடும்டா பரவாயில்லையா. அந்த அயன்மேன் ஃபேன்ஸ் கிட்ட திட்டு வாங்க புள்ள, நீ ஓரமாக போய் நில்லு, நான் இவங்களை வச்சு மட்டும் சண்டை போட்டுக்கிறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டு ஆல்ட்ரான், இந்த ஆட்டம் போதுமா குழந்த? என்ன ஆட்டம், சாதா ஆட்டமா, வெறி ஆட்டம் அது. அடே வேற லெவல் பீப்டா. டாம் க்ரூஸ் கேமராமேன் பி லைக், அட என்ன பார்க்குறான் அப்படி, ஆஹா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட்டை பார்த்துட்டானே, இப்போதைக்கு இவனுக்கு ஈக்குவலாக நானும் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. இவன்கிட்ட கேமராமேனாக சேர்ந்ததுக்கு ஸ்டண்ட்லாம் வேற பண்ணுறாங்களே, என்னடா விபரீத விளையாட்டுது. அதுவும் இந்த ஹேலோ ஜம்ப்பில் ஈக்குவலாக குதிக்க வச்சான் பார்த்திங்களா அந்த கேமராமேனை, அங்கே நிற்கிறாப்புல நம்ம டாம் க்ரூஸ். மார்வல் ஃபேன்ஸ் டு வாட் இஃப், டோனிசாக்கை கொல்லக்கூடாது அது தப்பு. டோனிசாக், உன்னெலாம் நான் சூஸ் பண்ணல, வீட்டிலே கட்டுறா. தம்பி தம்பி, டோனிசாக்கை இன்சல்ட் பண்ணுறதும் தப்பு தான்ப்பா, கெத்தா மட்டும்தான் காட்டணும். என்ன நான் சொல்கிறது, கேமரா உன்னை நான் கார்டிஸ் மல்டி வச்சில் சூஸ் பண்ணிக்கேன், கிடக்கிறேன்னு வா போகலாம். அட டோனி சார்க்கு, நீ என்ன உயிரோடு தான் இருக்கியா, உன்னை நான் கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாட்சர் கொண்டுதான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எல்லா யூனிவர்ஸ்லையும் டோனி சார்க்கை கொண்டதே வேலையை வச்சிருக்காங்க. விவா லாஸ் வேகாஸ் இனிமேல் இந்த சீனாக பார்க்கும்போது எனக்கு அதான்டா ஞாபகம் வரும், மண்டியை போட்டு குழப்பி விட்டு போயிட்டாங்களா. ஐஎம் தானோஸுக்கு பதில் இனிமேல் எல்லாருமே விவா லாஸ் வேகாஸ் தான் சொல்லி சுற்ற போகிறாங்க. பிக் பாஸு ஸ்டாரோ, நமக்கு மட்டும்தான் அதை பார்க்கும்போது கண் முன்னாடி அப்படி தோணுதா, இல்லை எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? உங்கள் கண்ணுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி கொடுக்கப்பேன். இந்த இன்ஃபினிட் சொன்ன சக்தி மொத்தமே என்கிட்ட இருக்குது, என்னை யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாது. பிளாக் பிடபி லைக், கண்ணிலே குறிப்பாக தச்சா பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட் மீம், பர்ஃபெக்ட் டெம்ப்ளேட்டுங்க, இதுக்காகவே அந்த சீனை வச்சுருக்கேன் எங்கள் போலயே. இவர் அப்படியே தூக்கி மீம் ஆஃப் த வீக்கு நாமினேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் செல், ரிமெம்பரிங் த ஆன்சர்ஸ் அண்ட் ரிமெம்பரிங் த லிரிக்ஸ் ஆஃப் சம் ரேண்டம் சாங்ஸ். தகவல் போடு அதை. எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பாட்டு பாடிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த மெமரிஸ் இருக்கும், மறக்க வைக்கல, ஷேர் பண்ணி கொடுங்க. ஆமாம், இங்கே வாங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அப்போ அதை பாஸ் பண்ணிட்டு வாங்கப்பா. என்ன தைரியம் தான், என் ஸ்பெல்லை எடுத்து எனக்கே யூஸ் பண்ணுவேன். நாம் எத்தனை தடவை ஆன்லைன் கேம் விளையாடும் போது பாஸ் பண்ணிட்டுவான்னு சொல்லி கத்திருப்பாங்க, அத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ணி பாருங்க. மீ ஹூ டிட் ஆல் த சைட் கொஸ்ட் ஃபஸ்ட் த ஃபஸ்ட் பாஸ், ஐ மீன் ஆர்பிஜி கேம்ல புக் ஆகி இப்படி தானே நடக்கும். மெயின் கொஸ்டோட சைட் கொஸ்ட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சு சுற்றிட்டு போகல, அதுதான் இங்கே நடந்திருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சுப்ரீம் கார்டன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ், உண்மைதான் அந்த 100% பவர் கார்டன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ்னா 99% பவர் நம்ம டாக்டர் செஞ்சாலே கொடுக்கப்பட்டுச்சு. தம்ம ஓ போட வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் சின்ஸ் 2 வரை இப்போதைக்கு டிலே பண்ணியிருக்காங்க, பட் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக தாறு மாறாக இருக்கும் நம்புகிறேன். பேட்மேன், எங்கள் அப்பா அம்மா அந்த பில்டிங்குள்ளே இருந்தாங்க, கவலைப்படாத ராபின், என் பேர் ராபின் இல்லை. நாளைக்கு உன் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது, வந்துடுறியாமா? தக்காளி, குழந்தைகளை காப்பாற்றணும் சொன்னால் ஒவ்வொருத்தனே ராபினா மாற்றிட்டு இருக்கேடி. அப்படியே தூக்கி மீம் ஆஃப் த வீக் நாமினேஷனில் போடுங்க. ஸ்குவிட் கேமில் க்ரீன் லைட் ரெட் லைட், என்னடா யாரையுமே காணோம், என்ன பிளேயர்ஸ்லாம் இருக்கான்னு சொன்னாங்க, ஒருத்தனையும் காணோம், கனாமல் தான் இருக்குது கிரவுண்டு. நம்ம ட்ராக்ஸ் நிலையா நின்று யாராவது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் முடியாதுங்க. அதே ஸ்குவிட் கேமில் நம்ம ஸ்பைடர்மேன் இருந்தாருந்தா தக்காளி செத்தடி, அங்கே ட்ரையாங்கிளை பண்ண முடியாமலே எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. ஸ்பைடர் சிம்பிளி, என்ஜாய் என்ஜாய். ஆனால் அந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்பைடர்மேன் நெவர் கேம் ஹோம், நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. ஹல்க் டாஸ்க் மாஸ்டர், கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல், உடனே விட்டு வைக்கல அந்த மார்வல் குரங்கு. குரங்கு அந்த கௌஷிக் வந்தால் அப்படிங்கிற மாதிரி நம்ம குயிக்கில் வந்தால் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள்? எல்லாருமே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரக்டர்ஸாக. வெனாம் லெத்த பை கனேஜ் போஸ்ட் கிரெடிட் சீன் ஸ்பாய்லர், தக்காளி வெறித்தனம்,
அக்யூரேட்ரா அக்யூரேட் வேணாம் மூவி இந்த போஸ்ட் கிரிசின் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. எங்கடா வேணாம் பற்றி பேசுகிறாங்க, எல்லாரும் போஸ்ட் கிரிசினை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எடி ப்ராக் வேணாமை பார்ப்பதற்கு முன் நான் டம்மி பீஸ்பா என்கிட்டலாம் சண்டை வந்துடாத, என் வேணாம் வந்ததற்கு பின் இப்போ வாடா ஒத்தை கொதிக்கு வாடா எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு வெட்டுறேன்டா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல கார்டியன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தவனோட கை மட்டும் ஏர்லேயே இருக்குது. அடே கில் மாங்கிரி நீ ஆடா வேணாம் டு கார்னேஜ் பி லைக் இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். உண்மையிலே நிஜமாலே அப்பா தான், பட் அந்த மினிமம் பர்ஃபெக்டாக அந்த காம்பினேஷனுக்கு போகிறது. வெளியில் தான் நான் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பேட்மேன் செகண்ட் ட்ரெய்லர் தக்களை வெறி தனங்க மரண மாஸ் இந்த வருஷமே வரவேண்டிய படத்தை தூக்கி அடுத்த வருஷம் போட்டாங்க. பட் எனிவேஸ் ஹைப்பு பற்றிக்கு வேற லெவல் எகிரி இருக்கு. பேட்மேன் உடனே பிக் ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும். பிளாக் அடம் இன்ட்ரோசின் ஷசாம் பிலேக் நம்ம யார் மம்புக்கும் போகிறதில்ல தும்புக்கும் போகிறதில்ல அப்படியே கண்டுக்க அப்படியே போயிடுவோம். பிளாக் அடம் பொடர் மண்டிலே அடித்து சண்டைக்கு வர போகிறோம் பாருங்களேன். நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ஸ்பெஷல் லுக்கு யார் இப்போ பின்னாடி அடை நம்ம எலினா டிஸ்கஸ்டிங் என்னடா சூப்பர் ஹீரோ போஸ்டா கொடுக்குற சச்ச போஸ்டர். பேட்மேன் அஃபிஷியல் ட்ரெய்லர் நீ என்னடா பேட்மேன் படத்தை ஜோக்கர் ஸ்டைல் எடுத்து வச்சிருக்க மேட்ரிக்ஸ் உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்க தான் செய்யுது, பட் உண்மையிலே பேட்மேன் வெறித்தனமாக காமிக்கப்பட்டிருக்காரு. வேரிங் ஹூடிஸ் ஹவு கேர்ள்ஸ் ஃபீல் ஹவு பாய்ஸ் ஃபீல் ஹூடி வாங்குறதுக்கான காரணமே அது தானே. நீங்கள் ஹூடி வச்சுருக்கீங்கன்னா நீங்களும் இந்த கிரீட்டில் ஒரு ஆள் தான். வி லிவ் இன் த டார்க் டு சர்வ் த லைட். அந்த பிளாக் மேட்டா காஸ்ட்யூமை அப்கிரேட் பண்ணுங்க பார்ப்போம். உண்மையிலேயே சூப்பர் காஸ்ட்யூம் அப்படியே காமிக் அக்யூரேட்டை பற்றி நான் கொடுத்துருக்காங்க. செம்ம ஹார்ட் கோராக இருக்குங்க, தரமாக இருக்குது. காட் ஆஃப் ஆர் பிளேஸ் பி லைக் எப்போ அந்த ஓவருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானே, வந்த உடனே அதை அமுக்கி போட்டு பொழது கட்டுறது. ஆனால் இப்போதைக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனே கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க போல. ஆனால் காட் ஆஃப் ஆர் த்ரீ வரைக்கும் எப்போ அந்த ஓவருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தரமாக இருக்கும். ஆனால் பாவி என்னடா ஃப்ரீ கேயோட தலையை தூக்கி நம்ம ப்ளூ சட்டை மாறினு வச்சுருக்கீங்க. அடா ப்ளூ சட்டை ப்ளூ ஷர்ட்டு இந்த காம்பினேஷன் நம்ம மறந்துட்டோமே. இந்த எடிட்லாம் நம்ம ரயண்டனை பார்த்தா என்ன நினப்பா, இவங்கெல்லாம் என்னென்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லி சும்மா எல்லாருமே ஒன்றா சேர்த்து சும்மா விளையாடி இருக்காங்க. படத்தை போய் பார்க்கலாம்னு நினச்சா அங்கே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. தலைமை ஃப்ரீ கேக்கு ரிவ்யூ குத்தாரா பார்த்தே ஆகிடுங்க. அதை ஜோக்கர் கனிஸ் பேட்மேன் டாக் நைட் தான் பெஸ்ட் சூப்பர் ஹீரோ மூவி. நீங்கள் இந்த பேட்மேன் பிகின்ஸு டாக் நைட் ரீசஸ்லாம் பார்த்தீங்களா? பேட்மேன் பிகின்ஸு டாக் நைட் ரீசஸா அப்படின்னு என்னப்பா கன்னிஸாக இருக்காதீங்க, ஃபேன்ஸாக இருங்க. ஹீ டஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி டூ பட் பெட்டர். மற்றவங்க எல்லாருமே உலக தெளிச்சு அப்படி இப்படிலாம் என்னமோ பண்ணிட்டு தாங்க, இந்த பக்கம் நம்ம ஹேங் பெயின் அழகாக வந்தார், நல்ல பேரை போட்டு தந்தாரு, போயிட்டே இருந்தார். செம ஸ்லீக் செம எஃபிஷியண்டாக இருந்தார் பார்த்தீங்களா, அதுதான் ஹேங் பெயினோட ஸ்டைலு. உண்மையிலே இந்த வர ஏகப்பட்ட அமைச்சிக்கிற மீம்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வரத்தோட மீம் ஆஃப் த வீக் அஃப்கோர்ஸ் இதுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சும்மா கிளி கிளின் கிளிஸ்டப்பா அமேசிக்கான மீம் மீம் ஆஃப் த வீக். அண்ட் ஏன் இந்த மாதிரி உங்ககிட்ட அமேசிக்கான மீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா மறக்க பண்ண முடியும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி டேக் பண்ணி கொடுங்க. கூடிய சீக்கிரம் மற்ற மீம் டேக்ஷனில் மொத்தமாக பார்த்துருவோம். அண்ட் ஏன் உங்களுக்கு எப்படி பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களை தான் நான் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறது. ஹேப்பன் கைஸ் வட்டா.